ஒரு கர்ம யோகி தனது குழந்தைகளிடம், தனது உற்றார் உறவினர்களிடம், தனது பிரஜைகளிடம் எந்த ஒரு விதமான ஆசையோ அல்லது எதிர்பார்ப்போ வைப்பதில்லை. சந்நியாசத்திற்கான லாபம் அவனுக்கு தானாக கிடைக்கிறது. ஒரு சந்நியாசியைப் போலவேதான் தனக்கு கிடைக்கும் லாபத்தை புவிக்கு தருகிறான். இருப்பினும் மாதவா, மனிதன் தன் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு தானே கடினமாக உழைக்கின்றான். அவன் எவ்வாறு தன் குழந்தைகளிடம் எதிர்பார்க்காமல் இருக்க முடியும் மாதவா? சரி கூறு பார்த்தா. மனிதன் தன் குழந்தைகளுக்காக செய்யும் அனைத்து காரியங்களும் அன்பின் வெளிப்பாடா அல்லது பேரத்தின் வெளிப்பாடா? நிச்சயமாக அன்பின் வெளிப்பாடுதான் மாதவா. பிறகு எதற்காக அவன் செய்த காரியத்திற்கான பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும்? பேரம் பேசி லாபம் சம்பாதிப்பது வியாபாரத்தில்தான், அன்பில் அல்ல. ஒருவேளை மனிதன் தனது குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க முயற்சி செய்யும் பொழுது தன் குழந்தைகளிடம் அன்பு மற்றும் தர்மத்தை பற்றி உரைப்பான். அப்பொழுதுதான் அந்த குழந்தை மனிதனுக்கு மரியாதையை மற்றும் பாதுகாப்பை அளிப்பான். பார்த்தா, குழந்தைகளின் முடிவு அவர்களின் நடத்தை, அதுவே பலனை தீர்மானிக்கிறது. மற்றவர்களின் பலனின் மீது மனிதர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத போது பிறகு தேவையற்ற ஆசையும் எதிர்பார்ப்பும் வைப்பதில் என்ன பிரயோஜனம்? பார்த்தா, ஆழமாக சிந்தித்து பார்த்தால் விரைவில் பதில் கிடைத்துவிடும். உலகில் உள்ள எந்த ஒரு காரியத்திலும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. கர்ம யோகத்தின் மூல சித்தாந்தம் இதுதான். பார்த்தா, தான் எதுவும் செய்யவில்லை என்ற உண்மையை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் வாயிலாகத்தான் மகத்துவமான காரியங்கள் நிகழ்கிறது. கர்மண்ணே வாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சித் மா கர்ம பலே ஹே துர்பூர்ம தே சங்கோஸ்துவி கர்மண்யே. உன் செயலுக்கான உரிமை மட்டுமே உன்னிடம் உள்ளது. பார்த்தா, பலன் இறைவன் கைகளில் உள்ளது. ஆதலால் உன் கடமையிலிருந்து ஓடுவதும் தவறு, அந்த கடமைக்காக பலனை எதிர்பார்ப்பதும் தவறு. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் மட்டுமே துவங்கிய காரியம் வெற்றிகரமாக முடிந்தது என்று அர்த்தம். எந்த ஒரு மனிதனின் மனம் தோல்வியை கண்டு வருந்தவில்லையோ அந்த மனம்தான் வெற்றியை எண்ணி மகிழாமல் காரியத்தை முடிக்கும். அந்த மனிதன்தான் மீண்டும் மீண்டும் வெற்றியை பெறுகிறான். செய்த காரியம் வெற்றியோ தோல்வியோ, அந்த செயலில் பலனின் எதிர்பார்ப்பு இருந்தால் மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தை அடைகிறான். பார்த்தா, தாயதோ விஷயாம் பும்ச சங்கஷ்டேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் க்ரோதோ பிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்மஷாத் புத்தி நாஷ புத்தி நாஷத ப்ரணஷ்யதி. வெற்றிதான் பலனை தருகிறது. ஆனால் வெற்றியின் குணம் இருக்கிறதே, அது என்றும் முழுமையாக ஒரு மனிதனின் மனதிற்கு மகிழ்ச்சியை தராது. மகிழ்ச்சியின்மைதான் கோபத்திற்கு காரணமாகிறது. கோபத்தின் காரணமாக அகங்காரம் மற்றும் மோகம் உதயமாகிறது. உன்னதமான ஞானத்தை பெற விருப்பம் இல்லாவிட்டால் எவ்வாறு ஒருவனால் ஞானத்தை பெற முடியும்? பார்த்தால், ஞானம் இல்லாத காரணத்தால் மனம் தவறான காரியங்களை செய்ய துவங்குகிறது. தவறான காரியங்களை செய்பவன் குற்றவாளி ஆவான். குற்றவாளி என்றுமே தண்டிக்கப்பட வேண்டியவன், சமூகத்தில் இருந்து நிராகரிக்கப்பட வேண்டியவன். உன் மனதை நிலைப்படுத்திக்கொள், உன் ஆன்மாவை புரிந்து கொள். உற்றார் உறவினர் என்ற பந்தங்களிலிருந்து விடுபெறு. பலனை பற்றின எண்ணத்தை துறந்து கடமையை செய்.